அவர்கள் பைத்துக்களை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீரே கபீர் அனைத்து மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப். தஃப்சீர்ல எல்லா கிட்டத்தட்ட எல்லா மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் தஃப்சீரே கபீர். இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதுல ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். எவ்வாறு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மம் மாதா அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாதா ஷஹீதா. எந்த மனிதர் ஆலி முஹம்மத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துடைய முஹப்பத்திலே மரணிக்கின்றாரோ அவர் ஷஹீதாக மரணித்த மனிதரை போலாவார். மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், ஓமன் மாத்த அலா ஹப்பி ஆலி முஹம்மதின் மாத்த மஃபூரா. யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான குடும்பத்துடைய முஹப்பத்திலே மரணிக்கின்றாரோ அவர் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதரை போன்று மரணிக்கின்றார். மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலா ஓமன் மாத்த அலா ஹப்பி ஆலி முஹம்மதின் மாத்த தாயிபன். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீது முஹப்பத்தோடு இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிறாரோ மரணிக்கின்றாரோ அவர் தௌபா செய்து மரணித்த மனிதரை போலாவார். சுபஹானல்லாஹ். மேலும் குறிப்பிடுகிறார்கள், அலா வமன் மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத முஃமினன் முஸ்தக்மினல் ஈமான். மேலும் கேட்டுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், இந்த மனிதர் அவர்கள் பைத் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தோடு அன்னவருடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தோடு மரணிக்கின்றாரோ அவர் ஈமானில் பரிபூர்ணமாக மரணித்தவர், ஈமான்ல பரிபூர்ணமானவர், ஈமான் பூர்த்தி அடைந்த மனிதர். மேலும் அலா உமம் மாத்த அலா ஹப்பி ஆலி முஹம்மதின் பஷ்ஷரஹு மலக்குல் மௌத்தி பில் ஜன்னா சும்மா முன்கரும் வனகீரும். மேலும் அறிந்து கொள்ளுங்கள், யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தோடு மரணிக்கின்றாரோ மலக்குல் மௌத் ஹஸ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்பு முன்கர் நகீர் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து சுவர்க்கத்தை கொண்டு அந்த மனிதனுக்கு கபரிலே நன்மாராயம் கூறுகின்றார்கள். சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியங்கள். இன்னும் கூறுகிறார்கள், அன்பின் சகோதரர்களை பெரியவர்கள், நீண்ட ஹதீது. எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அகலுல் பைத்துகளாகிய சையத் சாதாத் மார் என்று சொல்லுவாங்க, மௌலானா மார் என்று சொல்லுவாங்க, தங்கள் மார் என்று சொல்லுவாங்க, அவர்கள் பைத்துன்னு சொல்லுவாங்க. இப்படியான மனிதர்களோடு நாம் முஹப்பத்தோடு நாங்கள் வாழ வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், முஹப்பத்தோடு வாழ வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், சந்தேகிக்க கூடாது. யாராவது நான் அகலுல் பைத் என்று சொன்னால் நான் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறினால் அவரிடம் நாங்கள் துருவி துருவி ஆராயக்கூடாது. பொய் சொல்லி இருந்தால் அது அவரோடு, நாம் அதை நம்பி நாம் அவருக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை நாங்கள் வழங்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரத்தத்திலே தோன்றியவர்கள், அன்னவருடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள், அன்னவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த ஒரு விடயத்திற்காக நாம் அவருக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை நிச்சயமாக நாங்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த விடயம். எனவே இதன்படி நாங்கள் முயற்சி செய்து அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறையிலும் இதை குறிப்பிட்டு காட்டுகின்றான், அந்த குடும்பம் பரிசுத்தமானவர்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட என்ன கூறுகிறார்கள், நான் சஹாபாக்களை பார்த்து நான் உங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்கள், தீனில் இஸ்லாம் இருக்கின்றது, கலிமாவை சொல்லித்தந்தேன், மேலும் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் உங்களை அழைத்துச் சென்றேன், இவை அனைத்துக்கும் உங்களிடம் நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பது கிடையாது, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய நெருக்கமானவர்களை கண்ணியப்படுத்துவதை தவிர, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துவதை தவிர வேறு எதையும் நான் எதிர்பார்ப்பது கிடையாது. எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களை, கண்ணியமிக்க அந்த அகலுல் பைத்துகளை, அவர்களை நாங்கள் முஹப்பத் வைப்பதோடு அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். விசேஷமாக முஹர்ரமுடைய மாதத்தில் அகலுல் பைத்துகள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். எனவே இந்த அகலுல் பைத்துகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் தோன்றியவர்கள். சில இஹ்திலாபாத்துகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவர்கள் உருவானது விசேஷமாக குறிப்பாக ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் தான். எனவே நாங்கள் அனைத்து சஹாபாக்களையும் முஹப்பத்தி வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அருமை மனைவிமார்கள் ஆகிய நம்முடைய மூமின்களுடைய தாய்மார்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன்களையும் நாங்கள் முஹப்பத்தி வைக்க வேண்டும். அதே போன்று அகலுல் பைத்துகளையும் நாங்கள் முஹப்பத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களையும் நாங்கள் முஹப்பத்தி வைக்க வேண்டும். எனவே இந்த முஹப்பத்தை உலகத்தில் நாங்கள் வைப்போமே ஆனால் இந்த முஹப்பத் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தும், நம்முடைய கபரையும் நல்லதாக்கும், இருளில் இருந்து வெளிச்சமானதாக ஆக்கும். நாளைய கியாமத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நெருக்கத்தை பெற்று தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த முறையில் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக.